ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் முருங்கை இலையோட சூப்பை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு ஏற்படுது, மேலும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முருங்கைன்னு சொன்னதுமே அந்த முருங்கை மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு பயனை தருதுங்க. முருங்கை இலை, முருங்கை பூவு, முருங்கை காய், முருங்கை வேறு முதக்கண்டு மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு இயற்கை மருத்துவ குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முருங்கை இலையை இந்த கொரோனா காலத்தில் கூட நம்ம யூஸ் பண்ணி சளி தொல்லையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். முருங்கை இலை சூப்பு குடிக்கிறது மூலமாக இரத்த அழுத்தத்தை குறைக்க முடியுங்க. நீரிழிவு நோயாளிகளுக்குள்ளேய இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்த முருங்கை இலை சூப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த முருங்கை இலை சூப்பை வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக குடித்தாலே நல்ல தூக்கம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குங்க. உடலில் கெட்ட நீரை வெளியேற்ற உதவுது இந்த முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கை இலை சூப்பு தொண்டை வலி, சளி, செரிமான்மையின்மை போன்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வாகவே இருக்குது. இந்த முருங்கை இலைகள் சிறந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கீரைங்க. இயற்கையான நோய் எதிர்ப்பு ஆற்றலும் இதிலிருந்து கிடைக்குது. இந்த முருங்கை இலையில் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதனால தான் பொதுவாகவே டாக்டர்ஸ்லேருந்து வீட்டில் இருக்கிற பாட்டிங்கள்லேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை இலை சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முருங்கையில் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 5, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, தேங்காய்பால் 1 கப், சீரகம் தேவையான அளவு, மிளகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவுங்க. சரி ஓகே, அரிசியை ஊற வைத்த தண்ணீரை முதல்ல பாத்திரத்தில் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்கணுங்க. அது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு நம்ம சுத்தம் செய்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முருங்கை இலை, அதை அந்த கொதிக்கிற நீரில் நம்ம போடணும். சிறிது நேரம் கழித்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் நம்ம அரிஞ்சு அதில் போடணும். பின்னர் முருங்கை இலை வேகும் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. முருங்கைக்கீரை வெந்ததுமே தேங்காய் பால் கொஞ்சம், இடித்த மிளகு கொஞ்சம், சீரகம் தேவையான அளவு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். இதையெல்லாம் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச உடனே இறக்கி நம்ம சற்று வெதுவெதுப்பாகவும் குடிக்கலாம், சூடு பிடிக்காதவங்க ஆற வைச்சும் குடிக்கலாம். இவ்வளோ தாங்க, இந்த சூப்பை குடித்தாலே சளி, தொண்டை வலி, இருமலுக்கெல்லாம் மிகவும் இதமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது குடிங்க. வீட்டில் எந்த நோயும் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.